ஸ்ரீ தட்சிணகாளி சித்தர் பீடம். இந்த பீடமானது குளித்தலை பக்கத்தில் நங்கவரத்தில் தென்கடை குறிச்சியில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்துடைய தனி சிறப்பு அம்பாள் வந்து தெற்கு திசையில் அமைஞ்சிருக்கிறது. தெற்கு திசைங்கிறது பொதுவாக யம திசைன்னு சொல்லுவாங்க. இந்த யம திசை அப்படிங்கும்போது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ம வினைகளால் பாதிக்கப்படக்கூடிய எந்த தொல்லைகளாக இருந்தாலும் பாவங்கள்லேருந்து விடுபடுவதற்கான ஒரு ஸ்தலமாக இந்த இடத்த நாம அமைச்சிருக்கோம். இங்கே அம்பாள் சுயம்புவாவும் அதே போல் பின்னாடி சுதையிலையும் இருக்காங்க. இந்த இடத்துல நான் வந்து சமாதி தியானம்ங்கிறது கிட்டத்தட்ட 8 வருடங்களாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த இடத்துல ஒரு 4 வருடங்களாக பண்ணிகிட்ருக்கேன். சமாதி தியானம் அப்படிங்கிறது வந்து உயிரோட சமாதி நிலைக்கு போகிறது. ஏன் அதற்கு போகணும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடல் கர்ம உடல், பாவ உடல், இந்த உடலோடு நம்மளால் பிரபஞ்சத்தில் தொடர்பு கொள்ள முடியாது. அப்போ சமாதி நிலைக்கு போகும்போது நம்மளுடைய ஆன்மாங்கிறது பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டு மக்களுக்கு என்ன மாதிரியான இன்னல்கள், இடையூறுகள், தொல்லைகள் இருக்கோ அதை நான் பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டு அவங்களுடைய அந்த இன்னல்களை தீர்க்கறதுக்கான ஒரு வழிமுறையாக இந்த சமாதி வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதனால் மக்கள் நிறைய பேர் பயணம் அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 2023 பிறக்கக்கூடிய வருடம் அப்படிங்கும்போது, ஏற்கனவே 2019 கொரோனா மாதிரியான நோய்கள் மக்களால் ரொம்ப அவதிப்பட்டாங்க. அது மாதிரியான நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் இயற்கை சீற்றங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதுபோல் இயற்கை சீற்றங்களும் மக்கள் இது மாதிரியான மீண்டும் அந்த கொடிய நோயினால் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு நல்ல விஷயத்திற்காகவும் இந்த G20 மாநாடு, இது மாதிரி இந்திய அரசும் மாநில அரசுகளும் ஒரு குடும்பத் தலைவன் சிறப்பாக இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கும் போல், மாநில மத்திய அரசுகள் சிறப்பாக இருக்கும்போது மக்கள் நல்லா இருப்பாங்கக்கூடிய ஒரு நோக்கத்தோடு இந்த இன்றைக்கி அந்த தியானம் பண்ணுறேன். சமாதி யோகம், சமாதி நிலைங்கிறது வந்து உயர்ந்தது, அதிகபட்சம் அது உச்சி நிலைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து இது எல்லாராலையும் கை கூடும் கூடாதுங்கிற விஷயத்தை நான் சொல்ல வரல. இது எனக்கு இறைவனாலையும் என்னுடைய குருவாலையும் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதான் ஆரம்பத்தில் சொன்னது போல், உடம்பு அப்படிங்கும்போது பாவத்தினால கர்மத்திற்காக அந்த உடம்பை வந்து இந்த பூமியில் நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த கர்மத்துக்காக அந்த உடம்பை சுமக்கும் போது, அந்த கர்மத்திலேருந்து அப்படிங்கும்போது அந்த பாவத்தை வந்து நீக்குவதற்கு தான் நம்ம பல பிறவிகள் எடுக்கிறோம். எடுத்த பிறவிலையும் மீண்டும் மீண்டும் மனிதர்கள் வந்து பிறவி தான் எடுக்கிறதுக்கு உண்டான கர்மங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கர்ம வினைகள் அவங்களோட விட்டு விலகி மீண்டும் பிறவாத வரம் வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு உயர்ந்த நோக்கம் தான். அந்த பயிற்சி யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அதற்குண்டான சில தகுதிகள் இருந்தால் எல்லாருமே அந்த நிலைக்கு வரலாம். ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய. என்னோட வாசம் நல்லா வாசமே வயிறு நல்லா வச்சிருக்காங்க. சாமி கொஞ்சம் பின்னாடி, சாமி கொஞ்சம் சாமி கொஞ்சம் அந்த சைடு அர்த்தம் வந்துடுங்க. கொஞ்சம் சைடில் சைடில் பண்ணுங்க, அந்த அக்கா அந்தாண்ட போயிருங்க. Thank you.
கொஞ்சம் சாமி இப்படி கொஞ்சம் பாடுங்க. பேசுவாங்க